உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோவை கொடிசியா மைதானத்தில் இன்று கோலாகலமாக தொடங்கியது. ஜனாதிபதி பிரதீபா பாட்டீல், கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலா, முதல்வர் கருணாநிதி, துணை முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த மாநாட்டினால் கோவையே விழாக்கோலம் பூண்டுள்ளது. உலகம் முழுவதும் இருந்து 4500க்கும் மேற்பட்ட தமிழறிஞர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர். கொடிசியா மைதானத்தில் இன்று காலை 10:30 மணிக்கு தொடங்கிய மாநாட்டில் துணை முதல்வர் ஸ்டாலின் வரவேற்று பேசினார். இங்கே 1000, 1000, லட்சோப லட்சம் என திரண்டிருக்கும் தமிழ் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். உலக தமிழ் செம்மொழி மாநாட்டு மலரை கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலா வெளியிட்டார். பின்னர் தகுதியுரை வழங்கி தமிழக நிதியமைச்சர் அன்பழகன் பேசினார். பேராசிரியர் பர்போலா பின்லாந்து நாட்டு ஹெல்சிங்கி பல்கலைக்கழகத்தில் உலக பண்பாட்டு நிறுவனத்தில் இந்தியியல் துறையில் மதிப்புமிகு பேராசிரியராக பணிபுரிந்து வருபவர். டெசிஃபரிங் தி இண்டஸ்கிரிப்ட் என்னும் அவரது பெரும் பெயருக்குரிய நூல் சிந்து வழி எழுத்தின் மொழி திராவிடமே என்ற கருத்தை முன்னிறுத்துகிறது. அவரது கன்கார்டன்ஸ் இந்த இண்டஸ்டெக்ஸ் இத்துறையில் ஒரு மூல மேற்கோள் நூலாக பயன்படுத்தப்படுகிறது. ஜனாதிபதி பிரதீபா பாட்டீல் பின்லாந்து நாட்டு பேராசிரியர் அஸ்கோ பர்போலாவுக்கு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது வழங்கி கௌரவித்தார். பின்னர் அஸ்கோ பர்போலா ஏற்புரை நிகழ்த்தினார். Distinguished dignitaries, dear colleagues, ladies and gentlemen, Vanakkam. It is indeed a very great honor to receive the first Kalyanar M. Karunanidhi Classical Tamil Award from the President of India. அமெரிக்க பேராசிரியர் ஜார்ஜ் ஹாட், முனைவர் வாசே குழந்தைசாமி, இலங்கை பேராசிரியர் சிவத்தம்பி ஆகியோர் வாழ்த்து பேசினர். பின்னர் முதல்வர் கருணாநிதி தலைமை உரையாற்றினார். ஒரு நூற்றாண்டு காலமாக எழுப்பப்பட்டிருந்த குரல் புண்ணின் மேலற்ற விளக்காக ஒளி வீச தொடங்கியதற்கு பிறகு தமிழ் செம்மொழி என்ற பதவி அறிவிக்கப்பட்டிய மத்திய அரசால் வெளியிடப்பட்டதை ஒட்டி நடைபெறுகிற முதல் மாநாடு இது என்பதால் தமிழின் பெயரால் உலகத்திலும் செம்மொழி மாநாடு என்ற பெயரில் இந்த மாநாடு கோவை மாநகரில் நடைபெறுகிறது. 5000 ஆண்டுகளுக்கு மேலாக அழகும் இளமையும் அளவளவேனும் குறையாமல் இந்த அவதியை வாழ்ந்து வந்த தமிழ்மொழியை இது எதிர்காலத்திற்கான தேவைகளை மதிப்பிட்டு கணினி தமிழ், அறிவியல் தமிழ் ஆகியவற்றை வளர்த்தெடுப்பதற்காக வழிமுறை வகுக்கவும் இலக்கியம், உப்பிலக்கியம், மொழியியல், மொழிபெயர்ப்பியல், வரலாறு, தத்துவம், மனிடயல், நாட்டுப்புறையல் போன்ற பல துறைகளிலும் பண்பட்ட ஆய்வுகளை ஊக்கப்படுத்தவும் சிந்து சமவெளி முதல் ஆதிசல்லூர் கொழுங்கல் கொண்ட குவரை கண்ட வரை தொல்லியல் துறையில் இதுவரை மேற்கொண்ட ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் மேலும் மேம்பட்ட ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான திட்டங்களை வகுக்கவும் இந்த மாநாடு இப்போது பொங்குவிலே நடைபெறுகிறது. மாநாட்டில் கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலா சிறப்புரை நிகழ்த்தி பேசினார். ஜனாதிபதி பிரதீபா பாட்டீல் தொடக்க உரையாற்றினார். My warm greetings to all. Tamil was accorded the status of a classical language in 2004. This is a recognition of not only the antiquity and the richness of the language, but also of its role as a carrier of great culture containing inspiring messages. The history of the Tamils is our nation's pride. As scholars are gathered here for the first classical Tamil conference, an atmosphere of excitement and high expectations and confidence pervades. I hope they will extend their ideas and bring grandeur to this first conference and make it productive and successful. Being in such an august gathering, I am reminded of the words of Thiruvalluvar. Upavatha Thalai Kudiyulap Puridil, meaning men of learnings meet each other with great joy in their hearts. With these words, I wish the state and its people every success
in their endeavors for a brighter future. இம்மாநாட்டில் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், பிரிட்டன், அமெரிக்கா, கனடா, மொரிசியஸ் மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த தமிழ் அறிஞர்கள் பங்கேற்கின்றனர். இன்று முதல் 5 நாட்கள் நடைபெறும் மாநாட்டில் கவியரங்கம், கண்காட்சி, கலை நிகழ்ச்சிகள் என மாநாடு களை கட்டுகிறது.